கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் விரையஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் ராசியினுடைய அதிபதியான சனியுடன் இணைந்து ஜென்ம ராசியில் மார்ச் எட்டாம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதன் காரணமாக அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டது அனைத்திலையுமே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாகவே சுக்கரன் ஜென்மம் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நல்லதொரு பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க அப்படி ஒரு இடமான ஜென்மராசிக்கு இருந்து விலகி வந்திருப்பதே நிச்சயமாக அமைப்பின் காரணமாக நல்லதொரு பலன் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இரட்டிப்பு நன்மையும் அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சப்தமார் வலுவாக விடுவதாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க சுக்கரன் கும்பராசி பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு மற்றும் அளவில் மிகப்பெரிய பொருளாதார ரீதியான ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் மட்டும்தாங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை சுக்கரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் ஒரு கிரகம் பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் பொதுவாகவே ஆறிலிருந்து அதிகபட்சமாக ஒரு ஏழு இடம் வரைக்கும் தான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தன்மைகளை தான் மற்ற நிலைகள் கொடுக்கின்றன ஆனால் இந்த கிரக நிலைகளை விட சுக்ரன் எட்டு இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான ஒரு நன்மையையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும்போது ஜென்ம ராசி இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்றிருக்கும்போது மிக அபரிவிதமான ஒரு யோகத்தை அள்ளி கொடுப்பாருங்க அது மட்டுமல்லாது மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சுமாரான பலன்களை கண்டிப்பாக பாவ கிரக சேர்க்கை காரணமாக அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக உண்டு என்பதால இந்த தூர தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கரனுடைய அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தூர அமைப்பாக பார்க்கப்படுகின்றது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு என்பது நிச்சயமாக உண்டுங்க ஏனென்றால் இந்த தூர தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைகின்றாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த தூர அமைப்பாக மார்க் அப்படிங்கிறது அது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த ஒரு தசா புக்திகள் மிக வலுவாக இருக்கும்போது அபரிவிதமான ஒரு யோகம் உண்டுங்க மனித வாழ்வுல இருபது வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவர் நிச்சயமாக சுக்கர் மட்டும்தான் அவர் மிக வலுவாக இந்து தூர தருணத்தில் சுக்கர திசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க ஆனால் அதே சமயம் சுக்கிரன் வலுவிலந்து நீச்சம் பெற்றோ அல்லது வக்ரகதி சஞ்சரிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கரனுக்கு நீச்ச வீடாக கண்ணீராசி பார்க்கப்படுகின்றது ஆனால் அவர் உச்ச நோக்கி நகர்ந்து தற்போது மிக உச்சம் பெறப்போகின்றார் எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு வகையில் குபேர யோகம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் இது மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது சுக்கரனுக்கு ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகின்றது புதன் சனி ராகு கேது போன்ற நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றது நட்பு கிரகமான சனியினுடைய ஆட்சி வீட்டில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இரட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டுங்க சூரியன் சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றது பகை கிரகமாக சுக்கரனுடைய பார்வையில் மட்டுமல்ல சூரியன் சனியினுடைய பார்வையிலும் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கும் போதும் இனி தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக மாறுவதற்கான ஒரு யோகத்தை முதன்மை கிரகமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சுக்கரன் இணை இருப்பதால நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றாருங்க அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகள் அதி நட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றது பொதுவாக ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செல்வ செழிப்பும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்குங்க திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாங்க அது மட்டுமல்லாது சக்தி இவருக்கு மிகவும் அதிகமாக தேவை எனவே அவரை சமபலம் பொருந்திய நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்ற புத்திசாலித்தனமும் சனி கருமக்காரராகவும் ஆயுள்காரராகவும் இருக்கின்றார் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் காரியங்கள் அனைத்திலுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு என்பது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது எதை ஆசைப்பட்டாலும் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற ஒரு பலியை மிகச்சிறப்பாக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றிக் சுக்கரன் சுக்கரன் பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட பணிகளில் மிகச் சிறப்பாக விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு ஏனென்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையினுடைய அதிபதியாக பார்க்கப்படுகின்றார் அவர் மிக அனுகூலமாக மாறியிருக்கக்கூடிய இந்த அனைத்து விதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்குங்க பொன் பொருள் சுகமான வாழ்க்கை உயர் பதவி போன்ற அனைத்தையுமே மிகச் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க அசுப குரு என்று அழைக்கப்படுகின்றாருங்க சுக்கரன் ஏனென்றால் குருவால் முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்களை கூட தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கரனுங்க எனவே தான் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகின்றார் இந்த துரு தன்னத்தில் உத்தியோகம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்கரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று மிகுந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி உண்டு இருக்கின்றாருங்க களத்திராகவும் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த சொந்த வீடு நிலம் வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க அது மட்டுமல்லாது செவ்வாயும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பூமிக்காரரை விட்டு பிரியக்கூடிய சுக்கரனுடைய அமைப்பின் காரணமாக நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக குபேர யோகமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கின்றாருங்க சுகங்களை தரக்கூடிய சுக்கரன் இன்பம் என்னும் பொருளால வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுகின்றார்கள் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அதற்கு நாயகனாகி இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்துமே நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு தன்னமாக அமையப் போகின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க சுக்கரன் எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகம் துறை நீயக்கூடிய சுக்கரனுடைய அமைப்பு என்பது மிக இப்படி இந்த தருணத்தில் சுக்கரனுடைய பயிற்சி மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே அதிரடியான ஒரு மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் ராசிக்கு வருவது என்பது ஒரு விதமான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றது ஏனென்றால் ஜென்மராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த துறை வேளையில் பல்வேறு வகையில் அது வசதி வாய்ப்புகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்லதொரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாகும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் தைரியமும் துணிச்சலும் கலை அனைத்து விதமான பணிகளை மிகச் சிறப்பாக மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றது துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் நிச்சயமாக அனைத்து விதமான காரிய ஈடுபட்டு வெற்றி நேர்ந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கின்றது என்பதை ராசியில் பிரவேசிக்கக்கூடிய சுக்கரன் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான அதிரடியான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகின்றது அது மட்டுமல்லாது நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தோட அதிபதியாக இருக்கின்றார் சுபாதிபதியும் பாக்கியாதிபதியும் இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சப்தமஸ்தானமாகிய

அனைத்தையும் விளக்கி மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான ஒரு யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி எனவே ரீதியான மன அமைதியும் பாதித்து வந்த பல பிரச்சனைகள் தற்போது சுமூகமாக தீர்வு காணப்பட்டு மன நிம்மதியும் ஒரு வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது உத்தியோக ரீதியாக சனியாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கனுடைய அமைப்பு என்பது சற்று வேலை பல அதிகரித்தாலும் கூட இந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடம் போன்ற பல சலுகைகளை தருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது ஆனால் உத்தியோக ரீதியான எவரையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க சற்று வளைந்து கொடுத்து நிதானமாக செயல்பட்டால் நல்ல பல நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் சற்று சந்தை நிலவரம் மாறி மாறி சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் சுக்கரன் வலுவாக ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றதுங்க மேலும் மிகச் மிகச்சிறந்த நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவில் ஆலயம் சென்று நவகிரக சன்னதிக்கு விளக்கியத்தை வெளிப்படுவது மிகச்சந்த நன்மையை கொடுக்கும்